உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய பாடல்கள் திருவருட்பா மூலமாக நமக்கு ஒரு புதிய பிரபஞ்சத்தை, புதிய உலகத்தை, புதிய பூமியை, புதிய இயற்கையை, புதிய சிந்தனைகளை, புதிய சித்தாந்தத்தை, புதிய வேதாந்தத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்கார். அது எல்லாவற்றிலும் அடிநாதமாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அன்பு அப்படிங்கிறதான். நம்ம பொதுவாக அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் பக்தின்னு பயன்படுத்துகிறோம் இல்லை. பக்தினா என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டால் உடனே எல்லாரும் என்ன சொல்வாங்க, பக்தினா கண்மூடி கைகூப்பி நிற்கிறது, அல்லது இறையிடம் அன்பை செலுத்துவது, இறையிடம் வேண்டுவது. பக்திங்கிறது வழிபாடு செய்வது, பக்திங்கிறது ஆகமங்களை பின்பற்றுவது அப்படிங்கிறோம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா சொல்கிறாரு, பக்திங்கிறது தன்னை போலவே பிறரை நேசிப்பது. நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருப்போம், இது என்னோட கை, இது என்னோட உடம்பு, இது என்னோட கண், என்னோட காது, என்னோட வாய், என்னோட மூக்கு, நான் என்னோடது என்னோடதுங்கிறதுல எவ்வளோ அன்பாக இருப்போம், அதே அன்பை மற்றவர்களிடமும் காட்ட வேண்டும், அதுதான் பக்தி என்று நம்முடைய வள்ளல் பெருமான் புதிதாக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதை தவிர ஏழைகளுக்கு இறங்குதல், அது மிகப்பெரிய பக்தி அப்படிங்கிறார். அதை தவிர இன்னொன்று இன்சொல் சொல்லுதல், இன்னொன்று மற்றவர்களுக்கு உதவுதல், இன்னொன்று என்ன தெரியுமா சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் இருத்தல். இப்படின்னு ஒவ்வொரு படிநிலையாக கடந்து போய்கிட்டே இருக்கார் பாருங்க. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அடித்தளம் என்பது அன்பு தான், அன்பின் விரிவாக்கம் தான் இப்படி பல நிலைகளாக உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த அன்பின் விரிவாக்கத்துக்கு என்ன செய்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான், எப்படி நம்ம டிடாக்ஸ் பண்ணுவோம், கிளென்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவர் எப்படி தன்னை டிடாக்ஸ் பண்ணிக்கிட்டார், தன்னை எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்குது. அதை பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கணுமோ, இதுதானே சரி, இதுதானே ரொம்ப சுலபமான வழி அப்படின்னு நமக்கும் தோணுது. அப்படின்னா நம்ம டிடாக்ஸ் பண்ணுறதுக்கும் கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் தயாராயிட்டோன்னு அர்த்தம். ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக வள்ளல் பெருமானோடு பயணித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அவருடைய சிந்தனைகள் நமக்குள் இறங்கி நம்முடைய மனசை மாற்றிக்கொண்டிருக்கிறது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாயிட்டிருக்கு. நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கான கேட்டலிஸ்டாக இருக்கிறார், நமக்குள் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ்டாக, ஒரு ரசாயன ஊக்கியாக இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த பாடலை பாருங்களேன், தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சம ஆதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், மேல் விளைவு அருகிலீர் வீண் கழிக்கின்றார், எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர், எனை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. திருவருட்பால 4176வது பாடல். இந்த பாடலோட ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த நிறைவு வரி, எனை பள்ளி எழுப்பினீர் என்று சொல்கிறார். அதாவது இறை வந்து இவரை பள்ளி எழுப்பினாராம். பொதுவாக நம்முடைய வழக்கம் என்ன, பள்ளி எழுச்சி என்பது இறைவனுக்கு பாடுகின்ற ஒரு முறை. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் அவரை இறையாக நினைத்து கொண்டு தன்னை பள்ளி எழுச்சி செய்ததாக இந்த பாடலில் சொல்கிறார். அப்படின்னா அவர் தன்னை இறையாக உணர்ந்த உச்ச நிலையில் இந்த பாடலை எழுதியிருக்கார் நிச்சயமாக சொல்லலாம். இறையாக உணர்தல் அப்படின்னா என்ன, ஒரு அவதாரமாக அல்லது மற்றவர்களுக்கு அருள் கொடுக்கின்ற, மற்றவர்களுக்கு வரங்களை கொடுக்கின்ற அந்த நிலையா, அது நம்ம புரிதலில் உள்ளது அவ்வளோதான், அது இல்லை. அன்பு என்கின்ற வரத்தை எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கும்போது நாமும் இறையாகி நிற்கிறோம். அதைத்தான் வள்ளல் பெருமான் என்னை பள்ளி எழுச்சி செய்தீரே என்று சொல்கிறார். எவ்வளோ ஆணித்தரமான குரல் இல்லை, இவரை பள்ளி எழுச்சி செய்தார் என்றால் இவர் அதற்கு தகுதியானவராக இருந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். நமக்கு இறையருள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா. அப்படி எப்படி தகுதிப்படுத்தி கொள்வது, அதைத்தான் மீதி வரிகளில் முதல்லேருந்து சொல்லிட்டு வர்றார் பாருங்களேன். அதை தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும். முந்தைய ஒரு பாடலில் சொல்லியிருக்காருல்ல சந்தை அப்படின்னு, ஆன்மீக சந்தை, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும்,
இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த கடவுள்கிட்ட போ, இந்த இடத்துக்கு போ, அந்த தலத்துக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு, அதை செய், இதை செய்யுன்னு ஒவ்வொரு கடவுளாக ஓடிக்கிட்டே இருக்கும்ல. இது வேண்டாம், அது அது வேண்டாம், இது அப்படின்னு ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டே இருக்கும்ல. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், அப்படி தேடிக்கிட்டே இருக்கோமே. அப்போ எப்போ தான் நிற்க போகிறோம், எப்போ தான் அடைய போகிறோம், அது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. எல்லா நேரமும் தேடுதலை மட்டுமே நம்முடைய பெருமையாக சொல்லி கொண்டிருந்தால் எப்போது நாம் நிறைவடைய போகிறோம்? அடுத்த வரியில் அதை கேட்குறாரு பாருங்க. சேர்கதி பல பல செப்புகின்றாரும், இங்கே போனேன்னா உனக்கு இந்த கதி கிடைக்கும், இங்கே போனால் இந்த கதி கிடைக்கும் அப்படின்னு பல பல சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. பல பலனா அது பலவிதமாக சொல்கிறாங்க, அல்லது பலவிதமான கட்டுக்கதைகளை சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் அந்த கருவறையின் முன்னாடி போய் ஒரு நிமிஷம் நிற்க போகிறோம். ஆனால் அதற்காக நாம் செய்கின்ற அலப்பறைகள் 1000 அப்படிங்கும்போது, அந்த இடத்துல கருவறையில் போய் நின்னா கூட நம் மனம் ஒப்பி மனம் கூப்பி நாம் வணங்குகின்றோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இங்கே வந்தாச்சு, இந்த பிரச்சனை தீருமா? தீரலைன்னா அடுத்தது என்ன பண்ணுறது? வேற என்ன கோயிலுக்கு போகிறது? வேற என்ன சாமியை வேண்டுறது? பல கேள்விகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அப்படின்னா என்ன செய்யணும்? அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்தது பாருங்க. பொய் வந்த கலை பல புகர்ந்திடுவாரும், பொய் சம ஆதியை மெச்சுகின்றாரும். நான் அங்கே போனேன்னா எனக்கு இது சரியாச்சு, நான் இங்கே போனேன் எனக்கு அது உடனே நிமிஷமாக தீர்ந்து போச்சு தெரியுமா அப்படின்னு பலவிதமான கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாமும் சரியாகிவிடுமா? ஒவ்வொருவர் உடம்பு வேறு, ஒவ்வொருவருக்கான மருத்துவம் வேறு என்பதை போல்தான் இந்த மனநிலையும். அப்படியானால் வேற புற இடங்களுக்கு தேடி செல்வதை விட நம்ம மனசுக்குள்ள சம ஆதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லித்தரார். சம ஆதினா என்னது? இப்போ சமாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, சமாதி என்பது ஆன்மாவும் மெய்யும் இணைகின்ற ஒரு இடம் என்று மைத்ரி உபநிடதத்தில் சொல்லப்படுகிறது. சமாதி என்கின்ற அந்த வார்த்தை முதன் முதலாக மைத்ரி உபநிடதத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆன்மாவும் மெய்யும் இணைகின்ற இடம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தர்களின் சமாதி எல்லாம் நம்ம போய் வணங்குறோம்ல, அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு காரணம் அந்த இடம் ஆன்மாவும் மெய்யும் இணைகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. சம ஆதி என்பது தான் சமாதியின் அடையாளம். எது சம ஆதி? ஆதி எது சமமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ சூரியன்லேருந்து இந்த பூமி முழுக்க வெளிச்சம் கிடைக்குது இல்லை, அதே மாதிரி நாம் அத்தனை பேரும் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் ஆதியாக ஏதோ ஒரு உயிர்த்துளி இருந்திருக்கிறது. அந்த உயிர்த்துளியிலிருந்து தான் நாம் அத்தனை பேரும் பிறந்து வந்திருக்கிறோம் வேறு வேறு உருவங்களில். அப்படின்னா அந்த உயிர்த்துளி தான் நம் அத்தனை பேருக்குள்ளும் நிறைந்திருக்கிறது. அதனால் நாம் அத்தனை பேருமே சம ஆதி தான். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது. ஒரு எறும்புக்கு என்ன உயிர் இருக்கிறதோ அதே தான் ஆறறிவுள்ள மனிதர்களாகிய நமக்கும் இருக்கிறது. உயிர்த்துளி என்பது ஒன்றே ஒன்று தான், அது சம ஆதியாக இருக்கிறது. ஆதியில் அந்த உயிர்த்துளி இருந்திருக்கிறது, அந்த உயிர்த்துளியிலிருந்து நம் பிறவிகள் பிறந்து கொண்டே இருக்கிறோம். எனவே சம ஆதி. சமாதி என்பது எந்த நிலை என்றால், கருவறை என்பது எல்லோருக்கும் பிறப்பு ஒன்று ஆனால் வாழ்க்கை பல என்று சொல்லி தருவது. சமாதி என்பது எல்லோருக்கும் இறப்பு ஒன்று ஆனால் வாழ்க்கை பல என்று சொல்லி தருவது. கருவறை என்பது வாழ்க்கை பலவாக கொடுக்கக்கூடியது. சமாதி என்பது பிறப்பு ஒன்றே ஒன்றுதான் என்று சொல்வது கருவறை, இறப்பு ஒன்றே ஒன்றுதான், நிறைவு ஒன்றே ஒன்றுதான் என்று சொல்வது சமாதி. எனவே இந்த வாழ்க்கைக்குள்ள கருவறையிலிருந்து பிறந்து சம ஆதிக்குள் சென்று அடைவதற்குள் நாம் 1000 வேறுபாடுகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பது மட்டும்தான் இறை தேடல் அன்பின் வடிவமாக இருக்க முடியும் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பாட்டில் சொல்றார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. மேல் விளைவு அருகிலீர் வீண் கழிக்கின்றார், எய்வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர், எனை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. இப்படி தேடிக்கிட்டு ஓடுறது, அங்க போறது இங்க போறது, இது எதுவுமே தேவையில்லை. அப்படி ஒரு மயக்கத்தில் நான் இருந்தேன், அந்த மயக்கத்திலிருந்து என்னை எழுப்பி எனக்கு பள்ளி எழுச்சி பாடி எனக்கு அன்பை கொடுத்தீர்கள் அல்லவா. அதே மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும்
அவர்களுக்கு நீங்கள் மெய் அறிவு கொடுங்கள் என்று இறையிடம் வேண்டுகிறார். இறை என்பது வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் சோதி மட்டும்தான் என்கின்ற அந்த புரிதல் வேண்டும். ஏனென்றால் ஆறாம் திருமுறையில் அவர் எல்லா விதமான சடங்குகளிலிருந்தும் வெளிவந்து விட்டார். அந்த ஜோதியை மட்டும்தான், அருட்பெரும் சோதியை மட்டும்தான் தன்னுடைய இறையாக உணர்ந்தார் என்றால் அந்த அருட்பெரும் சோதியை இப்படி தேடி 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 ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் கொடுங்கள் என்று அந்த வெளிச்சத்திடமே அவர் வேண்டுகிறார். அந்த வெளிச்சத்திடம் வேண்டியதால் தான் அவருக்கு பள்ளி எழுச்சி கிடைத்திருக்கிறது. நமக்கும் பள்ளி எழுச்சி கிடைக்க வேண்டுமானால் அந்த அருட்பெரும் சோதியை நாமும் வணங்குவோம். அந்த அருட்பெரும் சோதி மட்டும்தான் எல்லா உயிராகவும் கிளைந்திருக்கிறது, எல்லா உயிராகவும் விளைந்திருக்கிறது, எல்லா உயிராகவும் கிளைத்திருக்கிறது, எல்லா உயிராகவும் தழைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கருவறையும் ஒன்றுதான் எல்லோருக்கும், சம ஆதியும் ஒன்றுதான் எல்லோருக்கும். இடைப்பட்ட இந்த வாழ்வை அன்பால் மட்டுமே நிரப்புவோம் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு அருட்பெரும் சோதியை அள்ளி கொடுத்திருக்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.